கொடைக்கானலுக்கு நம்ம போனோம்ல பசுபதி என்ன கிட்னாப் பண்ணாரு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல எதுக்காக நிவினியோ ராஹினியோ கல்யாணம் பண்ணி வைக்க தானே அந்த அளவுக்கு ராகினிக்கு நிவின் மேல லவ் அதுக்கு முன்னாடியும் ரெண்டு பேருக்கும் கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னுச்சு அவ அப்படியெல்லாம் நிவினை விட்டுறவே மாட்டா பட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அஜய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கானா ஏதோ தப்பு இருக்குங்க அதுக்கு பசுபதியும் ஒத்துக்கிட்டு உங்க சித்தப்பாவோட சம்மந்த பேசியிருக்காருல்ல அதெல்லாம் இடிக்குதுங்க ஆனா இப்ப அஜய் ராகினியா கல்யாணம் பண்ணானா நிவின் ஃப்ரீ ஆயிடுவாங்க இல்லம்மா பசுபதி எப்படியும் ஒரு பெரிய வில்ல அவன் பொண்ணும் கண்டிப்பா ஒரு வில்லியா தான் இருப்பா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் இருக்கு சோ அவ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிவினுக்கு நல்லது தானே அவன் ஃப்ரீ ஆயிடுவான்ல அவர் ஃப்ரீ ஆகுறாரா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல அவ வேற எங்கயோ கல்யாணம் பண்ணிட்டு போனா பரவாயில்ல அவ இங்க இல்ல வரா இந்த வீட்டோட நிம்மதி சுத்தமா போயிடும் எல்லாரையும் ஒரு ஒரு வழி பண்ணிடுவா சரி ஒன்னு பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தப்பா சித்தி அஜய் அவன் ஒய்ஃப் எல்லாரையும் தனியா இருங்கன்னு சொல்லிடுவோம் ஐயோ உங்களுக்கு புரியலையா அவ இங்க வந்துட்டா அவ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஓ அப்படி சொல்றியா ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லுங்க எப்படியாவது தடுத்துருங்க இப்போ நீ கொஞ்சத்துக்கு சைலண்டா இருக்கியா நான் பாத்துக்கறேன் இதுல நான் பார்க்க வேண்டியது அஜய் ராகினியா கல்யாணம் பண்ணா நிவின் எஸ்கேப் ஆயிடுவான் இல்லைனா ராகினியா அவளோட அப்பாவும் நிவினை கடத்தி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவாங்க அது மட்டும் நடக்கவே கூடாது காவேரி இங்கிருந்து வெளியே போகும்போது நிவின் சிங்கிளா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இவர் யோசிக்கிறாரு கண்டிப்பா எல்லாம் புரிஞ்சிருக்கும் கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு தான் நினைக்கிறேன்